வணக்கம் நேர்களே. 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது சிறப்புலி நாயனார். சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் என்று சிறுத்தொண்ட தொகை கூறுகிறது. வேள்விகள் செய்யும் வேதியர் குலத்தில் கார்த்திகை பூராடத்தில் ஆக்கூர் என்ற ஊரில் அவதாரம், ஆக்கூரில் முக்தியும் அடைந்துள்ளார். சோழ நாட்டில் நீர்வளம் நிலவளம் மிக்க ஒரு ஊர் ஆக்கூர். இங்கே தாந்தோன்றி மாடக்கோவில் ஒன்று உள்ளது. இந்த ஆக்கூரில் இல்லையென்று வருவோர்க்கு இல்லையெனாது ஈகை செய்யும் குணமுடையவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊரிலே சிறப்புலி பிறந்தார். இவர் எந்த நாள்தோறும் ஐந்தெழுத்தை ஓதுவதும் அறங்கள் செய்வதும் சிவன் மீது பேரன்பு கொண்டு தொண்டுகள் செய்வதும் சிவன் அடியார்களை பெரிதும் மதித்து அன்புடன் தொண்டுகள் செய்வதுமாக இருந்திருக்கிறார். மாறிபோல் தொண்டு செய்வதில் மாறிபோல் இருந்தாராம். அடுத்து எப்பொழுதும் வேள்விகள் செய்து அந்த வேள்வி பயனை சிவனுக்கே அர்ப்பணிப்பார். அடியார்கள் வருகிறார்கள் என்றால் பார்த்தவுடன் அவர்களை வணங்கி இன்சொல் கூறி அழைத்து சென்று இன்னமுது கொடுப்பார். அவர்கள் கேட்பது எல்லாம் குறைவின்றி கொடுப்பாராம். இப்படியாக இருக்கிறார். ஒரு சமயம் 1000 அடியார்களுக்கு திருவமுது அளிக்க வேண்டும் என்று தயார் பண்ணி வைத்திருந்தார். 999 பேர் வந்திருந்தனர். ஒரு ஆள் வரவில்லை. இப்போ மன கஷ்டம் வந்து தான் தோன்றி நாதரை மனதில் நினைத்து இறங்கினார். சிறிது நேரத்தில் வயோதிக அடியார் ஒருவர் வேதியர் போல் வந்தார். பார்த்தவுடன் ஆனந்தம் மேலிட அவரை எதிர்கொண்டு அழைத்து இன்சொல் கூறி வந்து திருவமுது படைத்தார். ஆக 1000 பேரும் திருவமுது முடிந்தவுடன் எல்லோருக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்து மறைந்தார். ஆக 1000 ஒருவராக இருந்து அமுது செய்தமையால் அவர் 1000 ஒருவர் என்றே பெயர் பெற்றுள்ளார். சிவன் 1000 ஒருவர் என்றே சொல்லுவார்களாம். அப்படி 1000 ஒருவரான தான் தோன்றி அந்த சிவனுக்கு அமுது படைத்த பெருமை நம் சிறப்புலிக்கே உரியது. நன்றி நேயர்களே.